வணக்கம் நண்பர்களே, இந்த நாளிலும் காணொலியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். குறிப்பாக ஸ்ரீலங்காவின் தற்போதைய நாட்டின் நடப்பானது மிக மிக மோசமான கட்டத்தை அடைந்து கொண்டிருக்கிறது. தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. ஸ்ரீலங்கா அரசாங்கம் நாட்டை முடக்குவதற்கு தயாராகி வருவதாக ஒரு பக்கம் தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருந்தாலும் இந்த தடுப்பூசி தொடர்பிலும் பல்வேறுபட்ட தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. இந்த தடுப்பூசி தொடர்பில் தான் முதலில் பார்க்க போகின்றோம். பொது இடங்களுக்கு செல்ல அனுமதி இல்லை. இலங்கை மக்களுக்கு முக்கிய அறிவிப்பொன்றை ஸ்ரீலங்கா அரசாங்கம் விடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக இலங்கையில் தற்பொழுது கோவிட் தொற்று நிலைமையானது அதிகரித்து வரும் நிலையில் வர்த்தமான அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. இன்றைய நாளில் அதன்படி கோவிட் தொற்றுக்கு எதிராக முழுமையாக தடுப்பூசி செலுத்திக் கொண்டமைக்கான ஆதாரம் இல்லாமல் பொது இடங்களுக்குள் நுழைய மக்களுக்கு அனுமதி இல்லை என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நடைமுறையானது எதிர்வரும் 30ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வர இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தடுப்பூசிகள் ஏற்றிக்கொள்ளாதவர்கள், அதாவது தடுப்பூசிகளை செலுத்திக் கொள்ளாதவர்கள் நாட்டின் முக்கியமான, அதாவது பொது இடங்களுக்கு, என் சமூகத்தில் நாங்கள் ஒரு இடத்திலிருந்து நகரத்துக்கு செல்ல முடியாது, ஒரு பொது கூட்டத்திற்கு செல்ல முடியாது, அவ்வாறானது ஒரு நிலைமை ஏற்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்த வங்குரோத்து அடைந்து விட்ட பெட்ரோலிய கூட்டுத்தாபனம், முக்கியமாக ஸ்ரீலங்காவில் அண்மை நாட்களில் இந்த எரிபொருள் பற்றாக்குறையானது மிகுந்த நாட்களாக நீடித்துக் கொண்டிருக்கிற ஒரு பிரச்சனையாக இந்த எரிபொருள் தட்டுப்பாடு இருக்கிறது. அது தொடர்பிலும் தகவல் வந்திருக்கிறது. அது தொடர்பில் பார்ப்பமாக இருந்தால், இலங்கை மின்சார சபை உட்பட பல அரச நிறுவனங்கள் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு செலுத்த வேண்டிய பணத்தை செலுத்தாத காரணத்தினால் கூட்டுத்தாபனம் வங்குரோத்து அடைந்து விட்டதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் தொழிற்சங்க கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் பந்துல சமன்குமார் தெரிவித்திருக்கிறார். வங்குரோத்து அடைந்துள்ள இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தை எதிர்காலத்தில் தனியாருக்கு விற்பனை செய்ய நடவடிக்கை எடுத்தால் அதற்கு எதிராக மிகப்பெரிய தொழிற்சங்க போராட்டத்தில் இறங்கப் போவதாகவும் அவர் கூறியிருக்கிறார். இணையதள வானொலி தளம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார். சட்டவிரோதமான முறையில் அமைச்சரவை பத்திரத்திற்கு அனுமதி வழங்கி இலங்கை மின்சார சபைக்கு எரிபொருளை இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்பட்டிருப்பதையும் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது அந்த செய்தி குறிப்பில். அதே போன்று இலங்கையில் இந்த பயண கட்டுப்பாடு மீண்டும் அமல்படுத்துவது தொடர்பில் இராஜாங்க அமைச்சர் இன்றைய நாளில் முக்கியமான தகவல் ஒன்றினை வெளிப்படுத்தியிருக்கிறார். அது தொடர்பில் பருவமாக இருந்தால், இலங்கையில் முடக்கத்தை அல்லது பயண கட்டுப்பாடுகள் விதிப்பது தொடர்பில் இந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என இராஜாங்க அமைச்சர் பேராசிரியர் சன்ன ஜேசுமன தெரிவித்திருக்கிறார். நாட்டில் தற்போது கோவிட் தொற்று நிலைமையானது அதிகரித்து வரும் நிலையில் அதனை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் எதிர்கால செயற்பாடுகள் குறித்து பதில் வழங்கும் பொழுதுதான் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார். இதன்போது அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், தற்போதைய சூழ்நிலை காரணமாக கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டிய அவசியமில்லை, இருப்பினும் சுகாதார வழிகாட்டுதல்களை கடைபிடிப்பதோடு பூஸ்டர் தடுப்பூசியை பெற்றுக்கொண்டால் கோவிட் தொற்று சவாலை சமாளிக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஆகவே மக்கள் மிக முக்கியமாக இந்த கொரோனா தடுப்பூசிகளை அவசியம் ஏற்றிக்கொள்ள வேண்டும் என்கிற விடயத்தை நாங்கள் மீண்டும் ஒருமுறை ஞாபகப்படுத்திக் கொண்டு, இன்றைய நாளில் ஒரு முக்கியமான சம்பவம் ஒன்று அரங்கேறியிருந்தது. ஒரு 15 வயதுடைய மாணவி ஒருவர், பாடசாலை மாணவி ஒருவர் கத்தி குத்துக்கில காக்கி உயிரிழந்த சம்பவம் இலங்கையில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருந்தது, அதிக அதிர்வலைகளையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அது தொடர்பில் பார்வமாக இருந்தால், பாடசாலை மாணவி ஒருவர் கத்துக்குத்துக்க இலக்காக உயிரிழந்திருக்கிறார். கந்தளாய் அக்கோபுர பேரமடுவ என பிரதேசத்தை சேர்ந்த 15 வயதான பாடசாலை மாணவி ஒருவரே சம்பவத்தில் உயிரிழந்திருக்கிறார். வீட்டில் வைத்தே இந்த சிறுமி மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேகத்தின் பேரில் குறித்த சிறுமியின் காதலர் என கூறப்படும் நபர் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். சம்பவம் இடம்பெற்ற போது சிறுமியின் தாயும் வீட்டில் இருந்திருக்கிறார் எனவும், சந்தேக நபர் வீட்டில் மறைந்திருந்து தாக்குதல் நடத்தியுள்ளதாகவும் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது. தாக்குதலுக்கு இலக்காகி படுகாயமடைந்த சிறுமி சிகிச்சை பலனின்றி நேற்று நாளில் உயிர்ந்திருக்கக்கூடிய துக்ககரமான சம்பவமும் பதிவாகி இருக்கிறதாகவே இவைதான் நேற்று நாளின் முக்கியமான செய்தி தொகுப்புகளாக இருக்கின்றன. இது தொடர்பான மேலதிக தகவல்களை உங்களுடைய 8:30 பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். நானும் காணொலியில் இருந்து விடைபெற்று சொல்ல போகிறேன். தொடர்ந்து உலக தமிழர்களின் உண்மை குரலான T24 தமிழர்களுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.